ஹாய், நான் உமா. இன்றைக்கி வரகரிசி வச்சு ஒரு சாம்பார் சாதம், ஆரஞ்சு ஸ்கின் வச்சு ஒரு புளி சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வரகரிசி வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் வரகரிசி வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயும் முள்ளங்கியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் தவிர்த்து, முருங்கைக்காயின்னா குழஞ்சிரும், அது குச்சி எல்லாம் வந்துடும், அதனால் அது இது போட முடியாது. மற்ற எல்லா காயும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட இருந்தது முள்ளங்கியும் பூசணிக்காயும் தான், அதை நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வேணும், கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூனு, 1 தக்காளி, 3 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பந்தலை, அப்புறம் 1 ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். இது சின்ன ஸ்பூன் தான், இதில் 1/2 டீஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். இது நான் சக்தி சாம்பார் தூள் தான் போடுறேன். இது காரத்தை இந்த மாதிரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகாயும் போடுறோம், இதிலும் காரம் இருக்கும், பார்த்து போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. புளி நான் இன்னொரு சைட் டிஷ்க்கும் சேர்த்து இதை இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது சைட் டிஷ்னால் அந்த ஆரஞ்சு தோல் வச்சு ஸ்கின் வச்சு பண்ணுறோம். இந்த ஆரஞ்சு தோல், அப்புறம் பச்சை மிளகாய் 1 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு 1 வெல்லம் வேணும், நான் எடுத்து வைக்கல. அப்புறம் கருவேப்பந்தலை, இதை நான் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். அப்புறம் பெருங்காயம், இந்த சாம்பாருக்கு நல்லெண்ணெயும் நான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் 1 கரண்டி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதில் இப்போது குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். 1 கரண்டி ஊற்றிருக்கிறேன் நான். எண்ணெய் காயட்டும். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்குறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அடுப்பு அமுத்திடலாம், ஏன்னா வெந்தயம் தீஞ்சிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் பெரிய வெங்காயத்தை நீளம் நீளமாக கட் பண்ணிட்டேன். அது போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். 1 பச்சை மிளகாய் போட்டேன் நான், நீளமாக கட் பண்ணிடுறேன். தக்காளி போட்டுடலாம். 1 தக்காளி தான் நான் போடுறேன். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டேன். உங்களுக்கு பொடி உப்பு தான் அளவுனா பொடி உப்பு போட்டுக்கலாம்.
வரகரிசி வந்து ரொம்ப பெனிஃபிட் உடம்புக்கு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோஸ்ட்லி டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதனால தான் நான் இதை பண்ணுறேன். கொஞ்சம் கருவேப்பந்தலை போடுறேன். தக்காளி நல்லா உடையட்டும். இப்போ நம்ம இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ கேரட் தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். கால் டீஸ்பூன் தான் இதை போடுறேன். பச்சை மிளகா போட்டிருக்கு. இந்த சாம்பார் தூள் வேறு போடணும். ஒரு முக்கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நல்லா வணங்கிச்சு, தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு கப்பு காய் அறுத்தது போட்டுருவேன். முள்ளங்கியில் எண்ணெயில் வணங்கினா நல்ல ஸ்மெல் வரும். சாம்பாருக்கு முள்ளங்கி போட்டாலே ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பூசணிக்காய் வந்து குளிர்ச்சி தரும் உடம்புக்கு, நல்லெண்ணெயும் குளிர்ச்சி தரும். நிறைய மெடிசின் எடுக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. அவங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாவது சாப்பிட்றாங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து நான் கரைச்சி வச்ச புளி ரெண்டுக்கும் சேர்த்து கரைச்சேன். இதுலேருந்து நான் இப்போது ரெண்டு கரண்டி ஊற்றுறேன். போதும், ரொம்ப புளி தேவைப்படாது அதுக்கு, அதனால் இது ரெண்டு கரண்டி ஊற்றுறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணும். இது நல்லா கொதித்து புளி ஸ்மெல்லு போகட்டும். இந்த ஸ்டேஜில் இடித்து வச்சு அந்த மூணு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஈஸியான வேலை தாங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். அதாவது அரிசிக்கு 2x தண்ணி ஊற்றணும். நம்ம அரிசி பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொலையிருந்தால் நல்லாயிருக்கும். நான் 2 கப்பே ஊற்றுறேன். கொலையிருக்கும் நல்லா. 2 கப் ஊற்றிருக்கேன். இது கொதிக்கட்டும். நம்ம அரிசியை போட்டுடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். இது ஊறுகாய் மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஓரஞ்சு தொப்பை வச்சு பண்ணுறது நான் இப்போ தாளிக்க போகிறேன்.
அது சேம் டைம் ரெண்டும் ஆயிடும். அதுக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக போதும், ஒரு 2 டீஸ்பூன் போதும். அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். ஒரு மிளகாயும் கருவேப்பிலை போடுறேன். இப்போ இது ரெண்டும் ஒட்டுக்கா சேர்த்து வணக்கிடலாம். இந்த வணக்கும் போதே ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். வாய்க்குலாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த ஆரஞ்சு தோலோட ஸ்மெல்லுக்கு அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் அரிசியை கொதிச்சு தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லித்தடை போடுறேன். குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். நம்ம இது இப்போ வணங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நான். பச்சை ஸ்மெல் போகட்டும். இதில் இந்த புளித்தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும். தேவையான அளவு உப்பு போட்டுறேன். இதில் ஒரு வெல்லம் போடலாம். நான் எடுத்துகிட்டு வரேன், மறந்துட்டேன். நான் ஒரு வெல்லம் போடுறேன். உங்களுக்கு இனிப்பு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இனிப்பு பிடிக்கணும் ஒன்று போட்டுடலாம். கொஞ்சமாக பிடிக்கணும்னா உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது கொஞ்சம் மெல்ட்டாகி நல்ல புளி ஸ்மெல்லாம் போய் நல்ல ஸ்மெல்லு வரும். அப்போ இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை 3 விசில் வரட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை நான் 3 விசில் வந்து இறக்கி வச்சுட்டேன். இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.